வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருக்கு. நமக்கு நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்ச திரு யோகி சார் அவங்களோட பதிவுகள் நிறைய அவரை பேச வைக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ஏன்னா அவர் அம்பாள் பத்தி நிறைய விஷயங்கள் அவர் வரும்போது எல்லாம் நிறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அம்பாளோட வாராகினா யாரு, ஏன்னா வாராகி கும்பிட்டா இன்னைக்கு வந்து நம்ம அப்படி வருவோம் இப்படி வருவோம் எல்லாமே தெரியுது. பட் நிறைய பேருக்கு அந்த அப்படின்னா அந்த தெய்வம்னா யாரு அப்படின்னு கேட்டா எனக்கு கூட வந்து முழுமையாலாம் சொல்ல தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தாட்டு, ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய குரு அவங்க எல்லாம் சொன்னதை வச்சு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இவருடையது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புராணத்து மூலமா அம்பாள் வந்து எப்படி எல்லாம் தோன்றி இருக்கிறா, எந்த மாதிரி எல்லாம் தன்னை வழிகாட்டி வெளியில வந்திருக்கிறா, அம்பாளோட அனுகிரகம், அம்பாளுடைய அவளுடைய அவதாரம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியணும் புரியணும் அப்படின்றதுக்காகவே அவரை பேச சொல்லி நம்ம வந்து பதிவா போடலாம் அப்படின்னு நினைச்சோம். நம்மளுடைய விளக்கு கடையும் கோவில் மாதிரி தான் அப்படின்றதுனால ஐயாவோட சொற்பொழிவு இனிமேல் வந்து தொடர்ந்து நடக்கும். அவர் மகாமேருவை பத்தின விளக்கம், அது மாதிரி அம்பாள் வந்து என்ன மாதிரி எல்லாம் நம்ம வழிபடலாம், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்க இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட இது வந்து ஒரே நாள்ல பேசி கொடுத்த வீடியோ தான், ஆனா அது வந்து அவ்வளவு அழகா அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. அதை கேளுங்க. அம்பாளுடைய கதைகள், புராணங்கள் கேட்கறதே வந்து நமக்கு நிறைய சக்தியையும் பலத்தையும் கொடுக்கும். யோகி ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு. அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு குடும்பஸ்தனா வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிறவர் தான். அவர் சாமியார் எல்லாம் இல்லை, அவரும் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாருன்றதுனாலதான் நாங்களாவும் கேட்டுக்கிட்டோம். சோ நமக்கு அவர் ஒத்துக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அவருடைய பதிவுகள் தொடர்ந்து வரும், அதையும் நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். வாங்க, இப்ப நம்ம தொடர்ந்து யோகி ஐயாவோட பதிவுகள் பார்க்கலாம், அம்பாளுடைய அனுகிரகம் பெறலாம். சர்வம் சக்தி மிகு ஸ்ரீ குருப்பியோ நமக, மகா குருப்பியோ நமக, விகடச மகா குருப்பியோ நமக, சர்வம் சக்தி மிகு. அம்மா, முதல்ல சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த மாதால ஒருத்தியான வாராகிய பத்தி பார்க்க போறோம். வாராகி அவதாரம் என்ன, வாராகின்றது யார், வராக முகியா காய்கறிக்கக்கூடிய காரணம் என்ன, வாராகி ஏன் எல்லாரும் வழிபடணும், அதை பத்தி தான் இதுல வரப்போறோம். சாத்தத்துல பாத்தீங்கன்னா சாத்வீகம் ரௌத்ரம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. சாத்வீகத்துல வரும்போது புவனேஸ்வரியும் ராஜராஜேஸ்வரியும் வச்சுட்டு வரக்கூடியது சாத்வீக சாக்த வழி. இன்னொன்னு ரௌத்ர வழி. ரௌத்ர வழியில பார்க்கும்போது காளிகா, சண்டிகா, வாராகி, பிரத்யங்கரா, சின்மஸ்தா, அந்த மாதிரி தசமகா வித்யா தேவதைகளை உருவாக்கக்கூடியது. உருவகப்படுத்தி வழிபடக்கூடிய வழி வந்து ரௌத்ர சாக்த வழிபாடு. இன்னொன்னு இந்த சாக்த வழிபாட்டுல எஸ்பெஷலி வாராக வழிபாடு, அதாவது வராகி வழிபாடு எப்படி உருவாச்சு, வாராகி அவதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனா பல கதைகள் இருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனோம்னா வாராகியை பத்தி பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவனுடைய அவதாரங்கள்ல முக்கியமா வராக அவதாரம் பார்க்கணும். அதாவது மகாவிஷ்ணு சயனத்துல படுத்துட்டு இருக்கும் போது ஜெய விஜயர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் வந்து துயில் கொள்ள போறேன், யாரையும் உள்ள அனுமதிக்காதுன்னு. அந்த சமயத்துல சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு வராங்க. இந்த ஜெய விஜயர்கள் வந்து தடுக்கிறாங்க. தடுக்கும் போது என்னாச்சு, ஒரு கட்டத்துல வந்து ஏன்னா தன்னுடைய எஜமானன் விஷ்ணுவனுடைய சொல்ல மட்டுமே வேதமா நினைச்சு வழிபடக்கூடியவங்க, வழி நடக்கக்கூடியவர்கள் ஜெய விஜயர்கள். மகா தவசியான சனகாதி முனிவர்களை வந்து வெல்ல விடல. முனிவனுக்கே உண்டான கோபம் உருவாகவே கோபத்தின் உச்சிக்கு போயிட்டு நீ பூமியில் பிறக்க கடவுள்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுத்தோடையும் இதை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு வராரு. வந்துட்ட பிறகு சாப விமோச்சனம் கேட்கும்போது
ஏழு பிறவிகள் கண்டிப்பா பூமியில அவதாரம் எடுக்கணும்னு இருக்கு, வேணா பிறவிகள் எடுக்கிறத கொஞ்சம் மாத்திக்கலாம் போது, அப்போ விஷ்ணு வந்து ஜெய விஜயர்கள் கேட்கிறாரு, நீ ஏழு பிறவியும் பூமியில மனிதனா அவதரித்து என் பக்தனா இருந்து என்ன செய்தியா, இல்ல மூணு பிறவிகள் நீங்க அவதாரம் பூமியில பிறந்து எனக்கு எதிராக இருந்து என்னால சம்பாதிக்கப்பட்டு என்கிட்ட வரீங்களான்னு. அப்ப ஜெய விஜயர்கள் ஏழு பிறவி உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, மூணு பிறவிகள் மட்டும் இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஒத்துக்கிட்டு பூமியில அரக்கனா ராட்சசனா உருவெடுத்து கீழே வராங்க. அப்போ முதல்ல யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இரண்யாட்சன் இரண்யகசிபு. இரண்யாட்சன் இரண்யகசிபு, இரண்யகசிபுவை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நரசிம்மமூர்த்தியினால சம்ஹாரம் செய்யப்பட்டவர் இரண்யாட்சன். அவ என்ன பண்ணா, பிரளய காலத்துல பூமிய பாதாள லோகத்துல அடைச்சி வைக்கிறான். ஸோ அந்த பாதாள லோகத்திலேருந்து பூமியை காப்பாற்றணுன்றதுக்காக தேவர்கள்லாம் போயிட்டு பிரம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா பிரம்மன் கிட்ட வரவாங்கிறதுனால. பிரம்மன் என்ன சொல்றாரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, வாங்க விஷ்ணுவை சரணடைவோம்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. விஷ்ணுவும் என்ன பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய மாதாவான ஆதி பராசக்தியை மனசுக்குள்ள தியானிக்கிறார். விஷ்ணு சயனத்துல படுத்துட்டு இருக்காருனா நித்திரையில இருக்கு, சயனத்துல படுத்துட்டு இருக்காருனா தியானத்துல ஆதிபராசக்திய நிதமும் தியானிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தியானத்துல தியானிக்கும் போது அம்மா என்ன சொல்றானா, பூமிக்குள்ள இருந்து வராக ரூபம் எடுத்து பூமியை மீட்டுட்டு வா, பாதாளத்துக்கு தோண்டி போய் வராகம் எடுத்து ரூபமா எடுத்து பூமியை மேலே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்றாங்க. அப்ப அம்மா கிட்ட கேட்கிறாரு, உன் சக்தி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது, தக்க சமயத்துல உனக்குள்ள நானு என்னுடைய சக்தியா உனக்குள்ள வந்து சேருவேன்னு சொல்லிட்டு உடனே பிரம்மா உன்னுடைய நாசி துவாரத்திலிருந்து சின்ன பன்றி உருவா, ஏன்னா விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவறையோ இல்ல ஒரு மனிதனோ ஒரு தேவனோ மூலமாக பிறக்க முடியும், ஆகையினால பிரம்மாவினுடைய நாசியிலேருந்து சின்ன பன்றி உருவமா கீழே விடுறாரு. கீழே விழுந்து விஸ்வரூபம் எடுத்து பாதாளத்தை குடைஞ்சி போயிட்டு சப்த சமுத்திரத்துக்கு மத்தியில குடைஞ்சி போயிட்டு உள்ளக்குள்ள சண்டை போடுறாரு. இரண்யாட்சன் கூட, இரண்யாட்சன் கூட சண்டை போடும்போது இரண்யாட்சனை ஜெயிக்க முடியல. ரீசன் என்னன்னா, மிகப்பெரிய வரவாங்கன்னா இரண்யாட்சன். அப்போ இரண்யாட்சனை ஜெயிக்கிறதுக்கு பன்றிக்கு அப்போ போரைப்பல்லு கிடையாது. அப்போ அம்மாவை திருப்பி தியானிக்கும் போது அம்மா கோரைப்பல் உருவத்துல விஷ்ணுவனோட வந்து ஐக்கியமாறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோரைப்பல்லுனாலதான் இரண்யாட்சனை கிழிக்கிறாரு. கிழிச்சு இரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணிட்டு பூமியை தூக்கி மேல வைக்க பாக்குறாரு. ஏன்னா காட்டு பன்றியினுடைய இது வந்து என்னன்னா, கழுத்து வான் நோக்கி இருக்காது, கழுத்து கீழே பூமியை நோக்கி தான் இருக்கும். அப்ப திருப்பி அம்மாவை கூப்பிடும் போது அம்மா திருப்பி அவன் விஷ்ணுவனுடைய முகத்துல சக்தியா வியாபிக்கிறார். வியாபிச்சோடையும் இந்த பூமாதேவி பூமிய தன்னுடைய கோரை பற்களுக்கு நடுவுல வச்சு அதனுடைய சரியான பால் வெளியில எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் அவதாரம் எடுத்து பார்க்கும்போது மகாவிஷ்ணுவனுடைய வராக அவதாரத்தோட தொடர்புடையது.